அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தொடர்ச்சியாகவே நாம் தமிழர் கட்சி குறித்தும் சீமானவர்கள் குறித்தும் அவதூறு பரப்பிட்டு இருந்த அனைவருக்குமே நெற்றி அடி கொடுத்திருக்காங்க காளியம்மாள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாள்தோறும் வரக்கூடிய செய்திகள்ல அதிகமாக வரக்கூடிய தகவலாக என்ன இருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து இத்தனை நிர்வாகிகள் விலகிட்டாங்க, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. இதற்கு ஒரு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, இந்த ஊடகங்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க திமுகவுக்கு இருக்க ஒரு காரணம் தான். ஏன்னா திமுகவுடைய முதல் உத்தரவே என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சிக்கு நெகட்டிவிட்டியை பரப்பணும் அப்படின்றதும், நாம் தமிழ் கட்சி வலுவிலிருந்து போறாங்க அப்படின்றத மக்களுக்கு நாள்தோறும் தெரிவிச்சுட்டு இருந்தாதான் மக்களுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு மனநிலைமையே மாறும் அப்படின்றதுனாலதான் இந்த ஒரு செயலை பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே ஊடகங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில கொஞ்ச நாளாகவே காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகிட்டாங்க, இன்னும் கூட எதனால நாம் தமிழ் கட்சியை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு செங்கலாக போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த முழு கட்டிடமே இடிந்து விழுந்துடும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சி மேல பாத்தீங்கன்னா நாள்தோறும் யூடியூப் ரூட்டர்ஸ் கரிகாலன் இது போன்ற ஆட்கள் நாம் தமிழ் கட்சி மேல மக்களுக்கு இருக்க நம்பிக்கையை தீவிரமாக அழிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்காக தான் தற்போது காளியம்மாள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெற்றியடி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நாம் தமிழர் கட்சியுடைய கலந்தாய்வு கூட்டம் பாத்தீங்கன்னா தற்போது நடந்திருந்துச்சு. இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்திற்கு காளியம்மாள் வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நிறைய நிர்வாகிகள் ரொம்ப ஆர்வமாக பாத்துட்டு இருந்தாங்க. சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் ஒரு சில மனஸ்தாபம் இருந்தாலுமே கட்சியை விட்டு போகணும் அப்படின்னு நான் எந்த இடத்துலயுமே நினைச்சதில்ல அப்படின்றத காளியம்மாளே பாத்தீங்கன்னா இன்றைய தின செய்தியாளர்கள் சந்திப்பில் நேரடியாக பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வதந்திய பரப்புற அனைவருக்குமே நான் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 26 அப்படின்றது எங்களுடைய வருஷமாக மாறும் அப்படின்னும், நாம் தமிழர் கட்சி பத்தி பேசுறதை விட்டுட்டு உங்களுடைய பழப்போ போய் பாருங்க அப்படின்னு காளியம்மாள் பாத்தீங்கன்னா ஒரு சில திமுக கைகூலிகளுக்கு நேரடியாகவே நெத்தியடி கொடுத்திருக்காங்க. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.